கௌதமி அவங்க வழக்கில் அவங்க ஃபேவர் பண்ணுங்கன்னு சொன்னா திமுக கேட்பாங்க. கௌதமி அவர்கள் கட்சியில் இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா உதவும். கௌதமி அவர்கள் வந்து தொடர்ந்து என்னோடு தொடர்புல தான் இருக்காங்க, அலுவலகத்துக்கு வருவாங்க, தொலைபேசியில பேசுவாங்க, தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு காலையில கூட நான் கௌதமி அவங்க கூட தொலைபேசியில பேசினேன். குறிப்பா கௌதமி அவர்கள் வந்து அவருடைய சொத்துக்களை வந்து 25 ஆண்டுகளாக அவரோடு பணியாற்றிய ஒரு நபர், நீங்க சொன்ன அந்த பேர் இருக்கக்கூடிய நபர் அந்த சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்தோடனே நான் அன்னைக்கே தொடர்பு கொண்டேன். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஒரு டீமை போட்டு அன்னைக்கு இருந்து சென்னையினுடைய உயர் அதிகாரிகிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து திரு கௌதமி அவர்கள் அந்த உயர் அதிகாரியும் சந்தித்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல நானும் எதிர்பார்த்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்காதது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவங்க கேட்டாங்கன்னா இல்ல நாங்க என்ன பண்றது, நீதித்துறையில ஆன்சிபேட்டரி பெயில் வாங்கிட்டாங்க, அப்சாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம். நீங்களே சொல்லுங்கண்ணா, யாராச்சும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திமுகவை போய் திமுக சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறையோ நடுநிலைமையா இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ நீங்க கூப்பிட்டு கௌதமி அவங்க வழக்கில் அவங்க ஃபேவர் பண்ணுங்கன்னு சொன்னா திமுக கேட்பாங்களா பாரதிய ஜனதா கட்சி சொல்றத, இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொல்றத ஒரு திமுகவினுடைய தலைவர்களோ அல்லது காவல்துறை உயரதிகாரிகளோ கேட்க போறாங்களா? அதனால எனக்கும் இதுல ஆச்சரியம் என்னன்னா கௌதமி அவர்கள் கொடுத்த புகார் வந்து ஆமை வேகத்துல நத்தை வேகத்துல தான் போயிட்டு இருக்கு, இன்னும் சரியா நடவடிக்கை எடுக்கப்படல. அதே நேரத்துல அவர் புகார் கொடுக்கப்பட்ட அந்த நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில மந்திரிகளோடு புகைப்படம் எடுத்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு 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 அறக்கட்டளை சார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுடைய தனிப்பட்ட இது, அதுல எப்பொழுதுமே கட்சி வந்து தலையிடாதுங்கண்ணா. சோ புகார் கொடுக்கப்பட்டு புகார்ல முகாந்திரம் இருக்குன்னா கட்டாயமா நடவடிக்கை எடுக்கணும். இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த நபருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த நபர் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புல இல்ல, பாரதிய ஜனதா கட்சி எதிலும் இல்ல. இன்ஃபேக்ட் நான் பேசினது கூட கிடையாது, பார்த்தது கிடையாது. அதே போலதான் சீனியர் லீடர்ஸும். சோ இந்த இஷ்யூல தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சியாகவும் சரி நான் கௌதமி அவர்களோடு இருக்கேன். ஏன்னா இது அவர்கள் கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்நாள்ல அவர் சம்பாதித்த பணம், அவர் சம்பாதித்த சொத்து. அது யார் தவறான முறையில் அதை எடுத்திருந்தாலும் கூட அது தவறுதான். அது இன்னைக்கு சொல்லலாம், பவர் ஆஃப் அட்டானமி இருக்கு, அது வந்து நாங்க வந்து இது கொடுத்துருக்கோம், சிவில் கேஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு காலையில கூட நான் கௌதமி அவங்ககிட்ட பேசினேன், இந்த மாதிரி பாரதிய ஜனதா நீங்க சொல்லுங்க, பேர் என்கிட்ட சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஒருவேளை அப்படி யாராச்சும் பாரதிய ஜனதா கட்சியில அப்படி யாராவது அவங்களுக்கு எதிராக ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்தா நீங்க எங்கிட்டே பேர் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால கௌதமி அவர்களோடு இந்த விஷயத்த நான் இருக்கேன். மத்தபடி ஒரு கட்சியில கண்டினியூ பண்றாங்க பண்ணல அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைங்கன்னா, அவங்கவுங்களுடைய காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கௌதமி அவர்கள் கட்சியில் இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா உதவும். ஏன்னா நம்ம கட்சியில பயணம் பண்ணிருக்காங்க, நியாயமான ஒரு கேள்வி, நியாயமான கோரிக்கை, அதற்கு தொடர்ந்து நாங்க நின்றுக்கோம், கட்சி உதவி செஞ்சிருக்கு, குறிப்பா காவல்துறை இந்த எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு நடவடிக்கை எடுக்கிறோம்னு. அதனால கௌதமி அவங்ககிட்ட இன்னைக்கு பேசியிருக்கேன், மறுபடியும் நான் பேசுவேன் நாளைக்கு நாளானிக்கு. சோ அவர்கள் பேர் சொல்றாங்க அல்லது வந்து இந்த மாதிரி இருக்கு, வேற என்ன சட்ட உதவி வேண்டுமானாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி உறுதியா உதவத்தான் போதல் எந்த மாற்று கருத்தும் இல்லை.